சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலைக்கு பக்தர்கள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, பக்தர்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது? பிரவீனா, விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு சித்திரை மாத பிரதோஷம் மற்றும் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள அமாவாசை சிறப்பு வழிபாட்டு பூஜைக்காக பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வனத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி வரை 4 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் காய்ச்சல், சளி, இருமல் உள்ளவர்கள் கோவிலுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும். மேலும் பக்தர்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். 10 வயதுக்குள் உட்பட்டவர்களும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் அனுமதி கிடையாது. அதே போல் காலை 7 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வருபவர்கள் மலைப்பாதைகளில் உள்ள நீரோடை பகுதிகளில் இறங்கி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் அமைந்துள்ளதால் பக்தர்கள் இரவில் தங்க அனுமதி இல்லை. அனுமதிக்கப்பட்ட நாட்களில் பலத்த மழையோ அல்லது நீரோடைகளில் நீர்வரத்து அதிகமாக இருந்தாலோ பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் எனவும் வனத்துறை மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். மேலும் தற்போது கோடை காலம் என்பதால் பக்தர்கள் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு செல்ல கூடாது எனவும், தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு செல்ல அனுமதி இல்லை எனவும் வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். மேலும் இந்த சித்திரை மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசைக்காக பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.